ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படி பார்த்த ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து அந்த மேக் பண்ணுறா இந்த வீடியோ மட்டும் பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெர்ஃபெக்ட் இருக்கும். ஸோ அதே கிளிப் நான் அதாவது மறக்காமல் அவங்க கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க காய். ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலை மாதம் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுவா. ஓகேவா? சூப்பர் மனு சென்டர் அப்புறம் ஒரு ப்ளஸ் சென்டர் இருக்கும், அவங்க கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துருங்க. நான் வந்து 4GB கொடுத்துறேன். கீழே வந்து 1080p பேமெண்ட் வந்து ஒரு 30 பேஸ். பேக் வந்து பிளாக் வச்சுட்டு கீழே வரேன் கிரியேட் வச்சுட்டு இருக்கும். ஸோ கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஐயா கொடுத்துருங்க. இமேஜ் அந்த ஸ்கில்ல கரெக்டாக போயிட்டாங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணால் முழு எங்களுக்கு மட்டும் பாடம் ஃபுல்லாக எடுத்துட்டுருங்க. இந்த இமேஜ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். நீங்கள் எத்தனை வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கட் பண்ண விட்றேன். சும்மா வந்து ஒரு 6 செகண்ட் வச்சுக்கிறேன். இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் வீடியோ கொடுத்தா வந்து உங்களுக்கு தேவையான வந்து கரெக்டாகும். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறாங்களா? இமேஜை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இதை பாருங்கள் பல் சைஸ் இருக்கும். அந்த பேட்டை அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டீம் கொடுத்துட்டு உடனே வந்துருங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேலையை பார்த்தோம்னா ஒரு 0.40 வச்சுருங்க. 0.40 அடுத்து சிங்க கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துற ஒன்றுக்கு சொல்லணும்பா. இது முடிஞ்சிட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டீம் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஸ்விங் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேலையை பார்த்தோம் 0.30 வச்சுருங்க. 0.30 கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்து ஆங்கில் ஒன்று பார்த்தீங்கன்னா -6 வச்சுருங்க. அடுத்து ஆங்கிள் டூ பார்த்தா வந்து +6. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளே ஆகும் அந்த இந்த சைடு காணணும் பாருங்கள். அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்கிரீனில் கரெக்டாக பிட்டாக மாதிரி எரிது பாருங்கள். பேக்ரவுண்ட் பிளாக் கலரு. அதுக்கு என்ன பண்ணால் இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஸ்கேனர் போயிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோம்னா இப்போ இந்த சைடு காணணும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். இப்போ இமேஜ் பாருங்கள் ஸ்கிரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்க ஸ்கேலாக்ஸில் போயிட்டு. ஓகேவா? 3 ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆடி எடுப்பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்படி இங்கே ஸ்டார்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஏரமாக கிளிக் பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துருக்கும். ஓகேவா? இந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆடி எட் பண்ணிங்க ஆடியில் போயிட்டு நான் ஆடி எட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த இருக்குது ப்ளஸ்னா கூட. ஸோ ஆடியோஸ் நட்டாயிடும். ஸோ அட்டாக வந்தப்போ நான் வால்யூமை போயிட்டு நான் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ காப்பி ரைட் எனக்கு அதுக்காக வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது வால்யூமோட. நீங்கள் வந்து இந்த ஒரு வால்யூமே வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. இப்போ அந்த இடத்துல கையை வச்சு உங்களை வால்யூம் மூவ் பண்ணி அந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோஸ் நான் வந்து தேவையான நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிஎன்ஜி மஞ்சள் அட் பண்ண போகிறோம். ஒரு ஒயிட் கரு பிஎன்ஜி மஞ்சி அதை அட் பண்ணிட்டு அது மேலே வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஒயிட் கரு பிஎன்ஜி மஞ்சள் அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வைக்கிறோமா? அந்த இது பண்ணிட்டேன். அட் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கிறேன். ஸோ போயிட்டு மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்கேலர்ஸில் விட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் அந்த பிஎன்ஜி மீடியும் அந்த சைடில் போய்ட்டு கரெக்டாக போயிட்டு பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க. பண்ணிட்டு இந்த முள்ளையை கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்துட்டுனா இதுவுமே ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இதையுமே வந்து கட் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த மாதிரி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுவோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி சவுண்ட் லைன் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் மொபைல் வந்து தமிழ் கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன்பா. ஓகே, நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற ஸ்பெல்லிங் மிஸ் ஆகிறது அப்படின்னா இந்த கூகுளில் போய்ட்டு அந்த லைட்ஸை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொஞ்சம் அலைமெண்ட் பண்ணிவிட்டு ஃபான் நான் அந்த ஃபாண்ட் வச்சுருவேன். டெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி கை வச்சு இழுத்த மாதிரி கீழே வச்சுருங்க. டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ வரும்னு எவ்வளோ கொடுத்துருங்க நண்பா. ஓகேவா? மீடியம் வந்து ஒரு 24 கொடுத்துருவேன். ஸோ கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 30-24 கொடுத்துருங்க. கலர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் டிகனை கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாட்டில் போய்ட்டு சைடில் பாக்ஸ் பாருங்கள். பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு அட்படை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடில் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்கில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. இதுக்குமே சொல்லதான் நம்ம முடிஞ்சிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முழு கிளிக் பண்ணால் வளம் ஃபுல்லாக எடுத்துட்டுங்க. டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். இதுவுமே வந்து எத்தனை சில வீடியோ மேக் பண்ண முடியும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து கட்டாடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த இடத்த முடியுமா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்த முடியுது அப்படின்னா இந்த இடத்த வச்சுட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டை கட் பண்ணிடலாம். இப்படி கொடுத்தா கரெக்டாகும். பார்க்க நான் வந்து ப்ளே பண்ணுறேன். செகண்ட்ல இந்த இடத்த முடியும் ஸ்டாம்ப் பண்ணிட்டு இப்படி கொடுத்தா கரெக்டாகும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்து அடுத்ததில் இந்த இடத்த முடியும் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு டெக்ஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணிடுங்க. இப்போ உன்ன எனக்கு பிடிக்கும்ன்றிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன அடுத்து அதே தான் இருக்கும். எல்லாத்தையும் அதான் இருக்கும். இப்போ செகண்ட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போட்டு இந்த இடத்துல என்ன லைனுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா?
இப்போ நான் இது பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ண மாதிரி இருக்கணும்பா. ஸோ பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் அந்த ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் லெபிள் ஆட் அப்படி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு லெபிள் பண்ண டெக்ஸ்ட்டு டாம்ஸ் ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்து உள்ளார வந்துடுங்க. வந்துட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 0.2 வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பு, அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்லேயே ஒரு 5 செகண்ட் முடிந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்பு, இப்போ வந்து ப்ளஸ் கண்ட் வச்சுருங்க. ஓகேவா? ரெண்டு ரெண்டு ப்ளஸ் கண்ணு எடுத்து கீழே வந்துட்டு வந்து லேயரில் கூட இந்த காம்போன் கொடுத்துருங்க. ஆப்போசிட் ஆங்கில் விட்டுருங்க. ஸ்கேலில் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்டுருங்க. ஸ்டெச்சும் ஃபுல்லாக -1, ஆல்பம் ஃபுல்லாக -1. ஓகேவா? அடுத்து கீழே வந்துட்டுனா வந்து ஓவர்லே ஆன் பண்ணிட்டு கீழே வந்து பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைட் புல் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து கீழே வந்துட்டு ஈசன் வந்து ப்ளஸ் கண்ணு, ஈசன் வந்து மைனஸ் கண்ணு. அடுத்து ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கோம் 1000. ஓகேவா? அடுத்து கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா வந்து கீழே இந்த சேஞ்ச் பண்ணால் அப்படியே விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணிங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டைப் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்ல போய் ஆட் அப்படி கொடுத்துட்டு இல்லை வருங்க ப்ளர் இருக்கும், அதில் விட்டு பாருங்கள் டெசக்னல் ப்ளர் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு ஸோ முடியாமல் கீப்பிங் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆன் ஃபார்மில் லாஸ்ட்டில் ஒரு பைசான முடி அதில் வச்சுட்டு ஒரு கீப்பையும் வேலையை பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து வந்து டெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு கீப்பர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வேலையை பார்த்தோம்னா ஒரு 0.35 வச்சுங்க. ஓகேவா? 0.35. ஸோ அவ்வளோதான் பார்த்து முடிஞ்சு. வேறு எதுவுமே நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். அப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? சில இடத்துல வரும்போது உங்களுக்கு ப்ளே ஆகும்போது டெக்ஸ்ட் வந்து பிளர் ஆகி மறைஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துனா ரெண்டு எஃபெக்ட் காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்துட்டு எஃபெக்ட் பேஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? கொடுத்தா பேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. வேறு நீங்கள் வந்து வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறா, நீங்கள் ஆட் பண்ணிடுறேன். நான் சும்மா ஏதாவது டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் சரியாக கொடுத்துருங்க. டெம்ப்ளேட்டு ஸ்கில்லை கட்டாக இந்த பிளண்டிங்கில் போய்ட்டு லைனில் போய்ட்டு ஸ்கிரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் முடிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ சாரி காய்ஸ், வெளியே வந்துட்டு நான் திரும்ப உள்ள போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபில்லில் பார்த்தோம் அது எப்படி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எப்சோட் கொடுத்தா இப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் முதல் உங்களை வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய் பாய்.